அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன அலா மகான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைரில் கல்கி குல்லி. இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நற்பணியாயாவதற்கு நன்னபியின் நல்மகளே எம்முடனே நீரிருந்து எம் பணியை உம் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க அடுமை உம்மை வேண்டுகிறேன். கற்கும் கல்வி அமுதாக்கி நற்கோணத்தை எமதாக்கி தற்புகழ்ச்சி இலதாக்கி கற்பு நெறி நிலைக்கச் செய்வீர். பொற்கால கஸாலியாய் நற்கால முஹியத்தீனாய் தற்காலம் எமையமைப்பீர். ஃபுர்கான் புகழ் ஃபாத்திமத்து நன்னஃபீசத் மிஸ்ரியாவாய் மென்மை மிகும் ராபியாவாய் இன்புறவே எமையமைப்பீர். மன்னான் புகழ் ஃபாத்திமத்து கண்ணுறங்கும் வேலையிலும் கல்புரங்கா நபி மகளே கண்ணியமா விசுக்கு தனை கணக்கின்றி கொடை தருவீர். எங்களினம் சுற்றங்கட்கும் என்னுடைய தோழர்கட்கும் உங்களை போல் எங்கும் உண்டோ உதவி உபகாரம் உள்ளோர். நன்கோடையாயமுடைய நாட்டப்படியே இஹ்சான் முன்கை பொருள் தந்து மிடிதீருநாயகிய வெற்றி பெறச் செய்திடுவீர். வேண்டும் உபகாரம் செய்வீர் முத்திக்கருளே புரிவீர். முஹம்மதுர் ரசூல் மகவில் எத்தவத்தினோர்களுக்கும் ஏற்றமுள்ள சர்க்குருவாய் பத்தி பிடித்தேனம்மா ஃபாத்திமத்து நாயகியே பேரு தர வேணும் அம்மா பேணிப்பிழை போக்கும் அம்மா மாறாயந்தந்த மது மணக்கவலை தீரும் அம்மா வாரும் அம்மா இவ்வேளை பகரும் மொழி கேளும் அம்மா தாரும் அம்மா உங்கள் வதம் தையான் புகழ் ஃபாத்திமத்து மரியாதை இல்லாத மனுக்கள் இழிவாக எம்மை பரியாசமே புரிந்து பழித்து பலவாறுரைத்து சிரியாமற் காத்து இந்த ஜகதீர் சகலோர்க்கும் முன்னே சரியாயிருக்கவருள் சித்தின் நிஸ்வான் ஃபாத்திமத்து நாதனருளால் உலகில் நாளேல் வயதிருந்து நீதிரமல்லான் மூன்றில் நிறைந்த தீனம் செவ்வாயில் ஜோதிமானியாயிலங்கும் சோபீத சுவனந்தனில் சீதேவி என புகுந்த சித்தின் நிஸ்வான் ஃபாத்திமத்து மௌலாய சல்லி வ சல்லிம் தாயி மன்னபதா அலா ஹபீபிக ஹை ரில் கல்கி குல்லி. ஹாத்தம் மன்னபிதமக்கும் கண்மணி ஹசன் ஹுசைன்கும் ஃபாத்திமா அலியவர்க்கும் படித்தோன்றகுமத்துண்டாம் ஹாதிமோது மானியமக்கும் ஹைரான தாய் தந்தைக்கும் ஏற்றமுள்ளிகா ஜன்னத்தருள் யா அர்ஹமர்ராகி மீனே மௌலாய சல்லி வசல் இம்தாயி மன்னபதா அலா ஹபீபிகை குல் நவ்வீர் இலாஹ சமா கல்பல் ஹரிபிகமா நவர்த்த கல்பயிமா மின்னாசி ஹசாலி மௌலாய சல்லி.
سلم دائما ابدا على حبيبك خير الخلق. يا ربي اعطي لنا علما وفهما كما اعطيت يا ربنا للشيخ غزالي مولاي. سلم دائما ابدا على حبيبك خير الخلق كل. يا ربي يسر لنا كل الامور كما يسرت يا ربنا للهادي والزالي مولاي. صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق. يا ربي بلغ لنا كل المراد كما بلغت يا ربنا مقصود غزالي مولا. صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق. يا ربي اقبل دعانا يا مجيب كما قبلت يا ربنا للآل غزالي مولا. صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا أصحاب الوقت أعيلوا بحكم يابدن சங்கைக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, இதோ இந்த முபாரக்கான மஜ்லிஸில் ஷேக் முஸ்தபா நாயம் ரதியல்லாஹு தனுடைய உருஸ் முபாரக் உடைய மஜ்லிஸில் நான் வந்து நின்று தான் பேசணும். நம்முடைய நீதவான் அவர்கள் உத்தரவு போட்டு விட்டார்கள், இதினி சாஹிபு ஹாதல் முஹல்லு. சும்மாவே யார் போட்டாலுமே கேட்குறேன், நீதவான் போட்டு தான் மாற்றினோன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் நீதவானுக்கு சரியான மதிப்பு. எங்கள் ஊர்லேயும் அப்படித்தான், யாராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் நீதவான் நீதவான்ட்டு மூலம் பேசலாம். எல்லா பாசிலையும் சொல்லலாம், நீதவாங்கிறது ஆண்டவுண்ட நிழல், லில்லுங்கிறது ஆனால் இறைவனுடைய நிழல் தான் நீதவான்கள். விளங்கிச்சா? அதில் நம்ம கிதாபுலி இமாம்கள் சொரா எத்தனையோ அரசாங்கங்கள், எத்தனையோ ராஜாங்கங்கள் நிலை பெறும். குஃபுரி சிறுகோட கூட ஒரு காஃபிராக இருப்பான், முச்சரிக்காக இருப்பான், ஆண்டவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்தியனாக இருப்பான். அவனுக்கும் பத்து தலைமுறைக்கு அரசாங்கம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் லுல்மு என்று சொல்லக்கூடிய அநீத அக்கறத்தோடு எந்த கவர்மெண்ட்டும் நிலை வராது அருந்தார். அதனால் நீதவானுக்கு ஒரு தனிப்பொரு அந்தஸ்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் இங்கே வந்து வராமல் அவ சும்மாவே சொல்லலை, அதோடு மட்டும் அவ்வளோது ஒரு வாயில் கொடுத்து நீங்கள் உட்கார்ந்து தான் பேசணுன்னுட்டா. இப்போ பேச்சு மீறையாளது இல்லைங்கச்சா, சரியா? அதனால தான் சேர்த்து உட்கார்ந்துக்கிறேன். இல்லை நாளைக்கு நின்று தான் பேசணும். பேசுகிறவங்க சொன்னால எந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து பேசினாலும் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் குர்ஆன் ஷரீஃபை உட்கார்ந்துட்டு வராக. அதில் மக்காவுக்கு இப்போ போனால் பார்க்கலாமா, குர்ஆன் ஷரீஃபை தரையில் போட்டுக்கிட்டு தான் இப்படி வச்சு தான் ஓதுவான், கையில் கூட எடுக்க மாட்டான். ஷா முஸ்தபா நான் என்ன செய்வான், நின்றுக்கிட்டு குர்ஆன் ஷரீஃபை துவா கேட்குறமோ வசதி பிடிச்சிட்டு ஓதுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ கலாமுல்லாக்கு அந்த கிதாபுல்லாக்கு கொடுக்குற மரியாதை அல்லாஹ்வுக்கு கொடுக்குற மரியாதைன்னு இருக்குது. அதனால் நின்றுட்டு தான் பேசணும். என்ன செய்ய, பெரிய உத்தரவு போட்டாக மீற முடியல. அது சும்மா சொல்லாமல் அவ்வளோ ரசூல் வாயில் சொல்லி சொல்லித்தாக. ஏன்னா இப்போ தம்பி உலமாக்கள் சர்வு காலி தவலுல்லா அமரம் அஸ்ஸலாமத்துல்லாவே அழகான முறையில் நீண்ட நெடிய முறையில் ஷேக் முஸ்தபா நாயகத்தை பற்றி சீர் சிறப்பாக சொன்னார். மௌலானா நான் தீனை பேசிகிட்டு இருக்கிறேன், தீன் உங்களை பார்த்துக்கிட்டு கடிச்சிக்கிட்டே ஒன்றுங்க. ஆண்டவனும் இந்த தீன் விஷயத்தை தான் முதல்ல சொல்லிக்கிறான். தெரிஞ்சா குழு ஒசுரபு பவுமலு அப்படி தானே, எப்படி சொல்கிறான் குழு ஒசரபு, நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிங்க, அப்புறம்தான் சாலிகான அமல். சரி தானே சொல்கிறது, குர்ஆன் ஷரீஃப் அப்படி தான் மாற்றிருக்கா, சரி தானே? குழு ஒசரபு வகுமூலு சாலியா. நாம் நினைச்சிட மாற்றி செய்கிறோம், சாலியான அமல்களை செய்த போது தான் என்ன சவன் சோறு பிரியாணியா என்னப்பா கொலியா அதை அதை வெட்டுறோம்.
நேற்று முதல்ல நினச்சேன் செவன் சோரை அடிச்சிடணும், சாப்பிடணும், மூசு மூசு பாய்க்கு உள்ளதை இபாதி செய்யணும், குர்ஆன் செய்யவில் இருக்கா பிள்ளைக்கு. ஆனால் அப்படி இல்லை, நம்ம ஆபாக்கள் செய்து சரிதான், தர்த்திப்பு அப்படி தான் வருது. கௌமௌலி சாலியாவுக்கு முன்னால் குழுவ சிறப்புக்கு வந்துரு. உதாரணம் வச்சுருங்க, ஒரு ஆள் கேட்குறாங்க, எங்களோட வாப்பாடு பொஞ்சாதீஸ்வரர் எங்களோட வாப்பாடை நாள் நீ வாப்பாடை நாள் வருத, அப்படியே எங்கள் சேகநாயகத்தின் நாள் வருத, ஆ இன்னும் ரெண்டு அஞ்சு அடுத்த வாரம் இன்னும் பொஞ்சாதீன சிவா துரசன் என்னக்கப்பா எத்தனை சவனு செய்யணும்னு தான் கேட்பா, எத்தனை குரானும் முடிச்சிக்கிறியா, எத்தனை தசுவீன எத்தனை சவனு செய்யணும்னு. சரி, வாப்பாடை வருஷக்கத்தான் மாறி தொழில்நாப்பில் உலமாக்களை கூப்பிட்டுக்குதா, உலகம் கூப்பிட்டுக்குது, வந்தவொன்னே ஆரம்பிச்சிடா குரான் சொல்லுஹா ஒல்லி தான் சொல்லுவோம் இல்லை, அத்தமாக பண்ணுவோம் இல்லை, ஸ்டார்டிங் எப்பான் மாரிப்பு போகிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் குழு ஒசிறப்புக்குள்ள வேலை கடாயம் மறுத்துறது கோழியை மறுத்துறதுலாம் எப்படி நடக்குது, மாரிப்பு போகிறவா என்ன யோசனை இங்கே அப்படியா, ஃபாஸ்ட் ஃபுட்டில் வெங்கிடுவாலும் தெரியல இவங்க இந்த ஆளுக்கெல்லாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு என்ன காலையிலையா ரெண்டு கடா மூணு கடா மொதலான வீட்டில் அங்கே கௌதியா மஞ்சள் வாரத்துக்கு மாதத்துக்கு போகிற ஆறு ஹாஜா ஃபாத்தியானா ஹாஜா நாயின் ஃபாத்தியானான்னு நடக்கும். மாரிய போகிறது தான் மாரிய தொழில்நுட்பம் தமாம் இது மஜ்லிஸ் ஆரம்பம். ஆனால் மௌலான சொல்லி அன்றைக்கே ரெண்டு கடா எடுத்தாச்சு, இத்தனை விஷயம் இத்தனை சவனுக்கு சாப்பாடு ரெடி. அப்போ குழு ஒசரப்புக்குள்ள வேலை தான் முதல்ல நடக்குது. இப்போ நீங்கள் இப்போ நாம் மஜ்லிஸ் ஆரம்பித்து இப்போ மாரிய தொழில்நுட்பத்தானே, ஆனால் சாதாரண ஹோட்டல் அவள் இந்த ஹால் போச எல்லா வேலையும் பார்த்துட்டேன் பாருங்க, இதுக்குள்ள வேலைலாம் இப்போ மாதிரி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு யோசனை அறிக்கை சொல்கிற பாசை விளங்கு தான் பேசுறது. எனக்கு கொழும்பு பாசையில் பேச தெரியாது, இத்தனை வருஷம் ஒரு சிங்களம் தெரியும், ஒக்க மகறி எல்லாம் சரிங்கிற தேவை வேறு ஒன்றும் தெரியாது. என்ன இத்தனை சொன்ன 40 வருஷமாக உங்களோட ஊரில் உட்காந்துக்கிட்டு, அது ஹார்ட் ஆஃப் தி சிட்டி கொழும்புல உட்காந்துக்கிட்டு சிங்கள ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு சொட்டுமே சிங்களம் பேச தெரியாத ஒரு ஆள் என்ன போல ஒரு ஏமாளி கோமாளி தான் இருப்பான் வச்சுருங்க. அதனால் பேசுகிறேன், அதனால் ஆண்டவனே சொல்லிட்டான் குழு ஒசரபு ஓமொழி சாலியா. அதனால் எத்தனையோ பேர் நோன் பிடிச்சிப்பா, 10-11 பிடிப்பாக, 9-10 பிடிச்சிப்பாங்க முதலண்ணா. இது வாய்க்கு வேலை கொடுத்தோன்னு பக்கத்தில் இருக்குது, நம்ம காது மட்டும் க்ளீனாக கேட்டுக்கிட்டோம், சின்ன பிள்ளைக்கு வாய் அழுகிறது சூப்பி வச்சோன்னே வாயில் சூப்பி வச்சோம் பேசுறது இல்லை, இது இல்லாட்ட பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட டைம் இது என்னன்னு கேட்கும், இது வாயில் போயிட்டு தான் பக்கத்தில் உள்ளாலும் பேசுகிறது இல்லை, காது மட்டும் வேலை செய்துட்டிக்கும் இன்ஷால்லா கேட்டுற வேண்டிதான். இப்போ க்ளீனாக சொன்னா ஷேக் முஸ்தபா நாயகத்தை பற்றி சரித்திர அழகாக முதல்ல சொன்னா, சரு காலி நாயன் சொன்னா விஷயத்தை, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னான். என்ன யாரும் கண்டில்லாட்டான்டா அந்த காலத்தில் ஃபோட்டோக்கில் அதுகள் இப்போ இந்த காலத்து உள்ளாருந்தா பார்க்கலையா, அந்த பற்றிலாம் வீடியோவே இருக்கு, ஹசரது பேசுனது அப்பா அங்கே பேசுனது கிராண்ட் பாய் பேசுனதுலாம் அந்த காலத்தில் இல்லையா, அஞ்சாவது பேரப்பிள்ளையாக பார்த்துக்கிட்டோம். இன்னும் வடிவமைப்பில் அது என்னுடைய லாகிரிலையும் பாத்தினிலையும் என்னுடைய தோற்றத்துலேயும் குணத்தில் அகலாக்கில் எல்லாத்துலேயுமே அப்படி என்ன ஒரு சூழ்நிலை விற்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அஞ்சாவதுங்கிறதுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்குன்னு நினைக்கும். சரி நான் அப்பள சாலிமா நாயின்னு சொன்னான், ஒரு ஆள் போய் கேட்டா அவள்கிட்ட அப்பா எனக்கு அஞ்சாவது ஹலீஃபாவாக வருவா, எனக்கு அஞ்சாவது ஹலீஃபாவாக வருவா ஷம்சுத்தீனில் ஹனஃபினிஜர் 250 வருஷத்துக்கு போகிறோம், அவ இப்படி இப்படி இருப்பா ஒரு அடையாளம் இந்த இடத்துல மச்சம் அதை கூட சொன்னான், 250 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய தன்னுடைய அஞ்சாவது ஹலீஃபாவை பற்றி ஓதனா செய்யணா குத்துபுல் அக்பர் உலகது லசர் செய்தனா அபுல் ஹசன் ஷாதல் இமாம் ரதி அல்லா தான் சொல்லி ரொம்ப உச்சத்துக்கு போவார். குத்துபியத்தில் குபுரா மாரிஃபாவில் ரொம்ப டாப்பான் ரொம்ப உச்சத்தில் இருப்பாகா சொல்லி ஷம்சுத்தீன் ஹனஃபி சொல்லி ஹனஃபின்னு அந்த ஊரில் எல்லாமே ஷாஃபி தான், ஒரு ஆள் தான் ஹனஃபி. அதனால் அவளுக்கு அடையாளம் சொல்லணுமே, யார் அந்த ஹனஃபி ஆளான்னு கேட்போம்ல, அது போல் ஷம்சுத்தீன் ஹனஃபி எல்லாத்தாலும் குத்துபீதுல் குபுராவுக்கு போனால் அஞ்சாவது ஹலீஃபா அபுல் ஹசன் சாதி இமாம் நாயகத்தில் மனாக்கிவுகள் எடுத்து பார்த்தா அதில் தெரியும் ஷேகமாகல் இடத்துல ரொம்ப அதபு ஒழுக்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு தடவை ஜாவியால் தரிசு நடத்திட்டு சம்சுதி நலமி நாய் அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அவர் அது இப்படி ஓயிட்டிப்பா இப்படி இப்படி ஓய் அவள் ஓயிட்டு இந்த ஒஸ்தாது அங்கே இமாமுல்லாதான் நாயம் அவள் சம்மந்தப்பட்ட ஃபிக்குகள் நடக்குது, ஏன்னா அனுபவி இமாம் இல்லாத்தனும் மதபத்தனை ஓயிட்டு இருந்தாப்புல சொல்லிட்டு இருந்தால இதில் ஷாஃபிக்கு இஹ்திலாஃபி இருக்குது, இதில் ஷாஃபிக்கு இஹ்திலாஃபி இருக்குதுன்னு சொன்னார். அவ்வளோதான் அங்கே ஹஸ்ரத்னு ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு, இவர் கையாளாடி ஹஸ்ரத்
இனி ஒரு தடவை அப்படி சொல்ல வேண்டாம். அப்படி இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதில் இஹ்திலாஃப் இருக்குன்னு சொல்லுங்க, நாக்க பழக்குங்க. என்ன ஷாஃபிக்கு இஹ்திலாஃப் இருக்கு? என்ன ஷாஃபி அவள் அங்கே உட்காந்து அவள் அனுதீமாம் பின்பற்றிட்டிருவான், அவள் உட்காந்தனா இவர் உச்சான. இதில் ஷாஃபிக்கு நம்ம சொல்லுங்களே, இதில் ஷாஃபிக்கு இஹ்திலாஃப் இருக்குது, இதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு அவள் ஹஸ்ரத்துன்னு போட்ட சத்தத்தில் எல்லோரும் பரடிட்டான். இனி ஒரு தடவை அப்படி சொல்லணும்னா இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா விளையாடல, எத்தனை குத்துமார்கள் ஓதுமார்கள் அந்த தரி அந்த மதுகப்பை பின்பற்றிட்டு இருக்கா தெரியுமா? அவள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நாய் சல்லா அலிஸ்லாம் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களால் வாயில் எச்சு ஊத்தப்பட்டவர்கள், எச்சு உமிழ்த்தப்பட்டவர்கள். அவர்களால் எப்படி மீசான் தராஸ் அப்பா முகமது கூப்பிட்டு உங்களுக்கு நான் ஒரு பரிசு வச்சுக்கிறேன் சின்ன குழந்தையாக்குள்ள, ஆ இந்த வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தா அப்படியா எடுத்து பார்த்தா அதில் எப்படி தராஸ் அவள் ஷேக் நாயத்த இடத்துல பீசுனா நாயமே இப்படி கண்ணு அப்படியா சரி அல்லாஹ் தாலா உங்களை பெரிய இமாம் ஆக்கி வைப்பான் மக்களுக்கு எழுப்பிஞ்சா. இப்போ ஷேக் முஸ்துபா நான் எல்லாத்தனும் புஸ்தகத்துக்கு பேரன் வச்சு கிதாபுக்கு மீசான் மாலண்டா என்ன ஒவ்வொன்றையும் அளந்து பார்த்து சொல்கிறது இது நேர் வழி இது வழி சருகுதல் அப்படி சொல்லி மீசான் மாலைன்னு சொல்லி என்ன அதை போல் அவள் எடுத்து கொடுத்தா. இப்படி அவங்க அஞ்சாவது ஹலீபா வந்த நாயகம் அப்படி சொன்னான். அது மட்டும் இல்லை, ஒரு தடவை போயிட்டு இருக்க உள்ள சொன்னால் இப்படி வெளியே போகிறேன் கடல் பக்கம் போனவுடனே இப்படி பார்த்தா பார்த்தா அது அந்த ஐலண்டுக்கு போகுமான்னு கேட்டால் போகுமான்ட்டு நம்ம ஆளுக்கெல்லாம் இருந்தால் போட்டு பிடிக்க போயிடுவான். இப்படி பார்த்தா நாயகம் ஒரு ஆளுக்கு நாயமே கொஞ்சம் முசிப்பாக இருக்கே அங்கே தீவுக்கு போகுமா போகுமா சரி வாங்க யா ஹனஃபின்னு வாங்கன்ட்டு அவள் பாட்டுக்கு இறங்கி போயிட்டா கடலில். இல்லை எல்லோரும் போகிற ஆளுக்கெல்லாம் யாகனவி யாகனவி யாகனவின்னு போகுது யாகனவி எல்லோரும் கூட்டம். ஒரு பிள்ளை வேக வேகமாக போனா சேகநாயத்து பக்கத்து போக்கல அவா அல்லா 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 அல்லான்னு போய் அல்லராசிட்டு போகிற போகிறான். இந்த புள்ள போனால் யாகனவி யானவில யாகனவியோட திறமான சொல்லு அல்லால என்ன யாகனவி யாகனே அவள் பேரை சொல்கிறான் அல்லா 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 சொல்லு அப்படி சொல்லு அவள் வாடு ஜெதுக்குள்ள போகிறா. இல்லை எல்லா பிள்ளைங்களும் யாகனவி யாகனவி இவர் போய் ஹனஃபிங்கிற விட்டு போட்டு அல்லான்றார் தண்ணிக்குள்ளே போயிட்டார். நான் ஏமே தண்ணிக்குள்ளே போயிட்டான்னார். ஆளை பிடிச்சி தூக்கி என்னடா சொன்னான் என்ன சொன்னான் என்ன கதைச்சு என்ன சொல்லு நாயம இன்னும் நாயமே யா ஹனவி யா ஹனவி தான் போட்டோம் உங்கள் பக்கத்தில் போகக்குள்ள நீங்கள் அல்லா அல்லா அல்லான்னு விழுந்துச்சு அதான் நான் அல்லான்னு போனேன். அப்போ சொன்னா நீ அல்லாஹ் தலவை அறிய வேண்டிய அளவுக்கு அறிஞ்சு அல்லாஹ் தலவை அறிய வேண்டிய அளவுக்கு அறிஞ்சு உள்ளும் புறமும் ஒன்றா சொன்னால் நீ மிங்கிக்க மாட்டா. என்ன நான் அறிஞ்சிருக்கிறத போல் அறிஞ்சு நான் சொன்னது போல் நீ கல்பால சொன்னால் போகிற நீ என்னமோ அல்லாஹு தஆலா அறியாமல் மனசில் வச்சுக்கிட்டு அந்தமாக வச்சுக்கிட்டு அல்லாஹ் அல்லான்னு எல்லாம் எங்கே சொன்னால் மாரிஃபாம் இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு இல்லை சொன்னால் என்ன அத்தான் யா ஹனஃபி யா ஹனஃபினா பின்னால் வருவான். இந்த ஹனஃபியவே விளங்குறதுக்கு வழி இல்லாமல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனான் விளங்குச்சா. அப்போ அதில் ஓதனா சேகனா நான் எல்லாத்தையும் சொன்னேன். எதுக்கு போ உனக்கு இஸ்முல்லாஹ்லாம் இஸ்முல்லாஹ்லாம் தெரியல எதுக்கானே இஸ்மே கா இஸ்முல்லாஹ்லாம் என்னுடைய இஸ்மு என்னுடைய பேர் இருக்குதா அதே இஸ்முல்லாஹ்லத்துடைய ஸ்தானத்தில் நிற்கிது. உனக்கு இஸ்முல்லாஹ்லாம் தெரிஞ்சால் உனக்கு என்ன ஆஜத்தை நிறைவேறும் உன்ன நாட்டை நிறைவேறும் அது என்ன என்னை அழைச்சி பத்துக்குவேன் ஏன்னு சொல்லி சொன்னான். அவங்க சொன்னது அஞ்சாவது ஹலீஃபா இப்போ அதிகாக வந்துச்சு. ரெண்டாவது உலமாக்கள் ரொம்ப அழகாக சொன்னான் சரித்திரம் ஒரு இந்த இந்த மா இது மாணிக்க வியாபாரங்கள் ஜாஸ்தியாக உள்ள நம்ம பிள்ளைகள் பேர் வேலை நம்ம சேகனாய் இருக்கிறவரும் பேர் வேலை மாணிக்க வியாபாரம்லாம் ஜாஸ்தியாக புழங்குற அந்த சொல்லுவாள் எந்த மாணிக்கமாக இருந்தாலும் தளத்தை எடுத்து வெட்டுறோம் வெட்டுற ஒரு திறமான ஆள்கிட்ட கொடுத்து வெட்டணும். சும்மா அவற்றை விட்டு கொடுத்தா உடச்சி போட்டாலும் போட்டுருவார் தலைமையாக வெட்டணும். அந்த காலத்தில் சொல்லுவாள் அந்த வெட்டை பார்த்தவொடனே தையீப் ஹாஜியாராக பெரிய பிரபலியமான அந்த காலத்தில் இப்போ யார் வெட்டுறதா பார்த்தோன்னா ஆ தை பாஜியாரை வெட்டா இப்படி இப்படி ஆ பார்த்தாவே தெரியுதேன்னு சொல்லுவான். அப்போ வெட்டணும் வெட்டுறதுல தான் அந்த மாணிக்கம் தொழிக்கும் வெட்டுறாள் திறமையான ஆளாகிக்கணும். அப்புறம் ஒப்பம் பிடிப்பா இல்லையா வெட்டிட்டு கொடுத்து வெட்டுறது என்ன சரி சில ஆளுக்கு வெட்டவங்கயோ ஒப்பம் பிடிப்பா சில ஆளுக்கு ஒப்பம் மட்டும் பிடிப்பேன்னா ஆமாம் அப்படி இருக்கு. அதனால் ஷேக் முஸ்தபா நாயத்தை ஷேக் முஸ்தபா நாயிபுனா அதுவும் பாபா வருது எவ்வளோ தலானும் அவர்களை அவளை கல் வெட்டு வெட்டினது அவ மாப்பிள்ளை பாலசன் ஐஞ்சூரில் கூட்டாளின்னு சொல்லி எல்லாம் அங்கே அங்கே இந்த காலத்தில் அப்போ உள்ளவுக்கு அங்கெல்லாம் ஓடுறாங்க இல்லையா என்ன
உள்ளூர் மாடு உள்ளூர் விலை போகாது, இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவா இக்கறைக்கு. அது போல் அந்த காலத்தில் அவ இந்தியாவுக்கு தான் கீழகிரிக்கு வந்துட்டா. வந்து எங்கள் பாட்னார் சையத் அப்துல் கா சாஹிப் தக்கியா சாஹிபில் கிருக்கரி ஒமுரளி அப்பா நாயகத்ரியா தங்கச்சி மகனார் காயல்பட்டு தக்கியா சாஹிப்பாக்கு மச்சனம் மச்சான் மச்சனம் பிள்ளை ரெண்டு பேரும் ஒரு வயசு தான் வித்தியாசம். அவங்கள்ட்ட அங்கே போய் தான் அவ்வா இன்மும் புலமாக்கள் ஆகி மார்க்க இன்மை படிச்சுட்டு அப்பவும் ரொம்ப மரியாதை கொடுப்பா. பேரை சொல்கிற சேக முஸ்தகன்னு ஒரு காலத்துலேயும் கூப்பிட்டேன். குழந்தை மறைக்க யார் குழந்தைய மறைக்குவா? அதுவும் குழந்தை மறைக்க ஃபேமிலி என்னம்மா ஆ குடும்ப பேரா இல்லை அவளுக்கு வச்சா அதுக்கு முன்னே ஆப்பாக்கிற காலத்துலேயும் ஆஹா இப்போ சின்ன புள்ளி சொல்கிறோம் மாப்பிள்ளை பாலன்ஸாக வச்சு தரிசனம் இப்போ சின்ன பிள்ளையாக இருப்பாள் குழந்தை போல் இருப்பாள் இல்லையா அவளுக்கு 20 வயசு பண்ணலாமா மாப்பிள்ளை பாலன்ஸாக நான் இது. அதனால் யாராக இருந்தாலும் கிழக்கிறதுக்கே சேஃபு தான். குழந்தைய மறைக்கார் அப்பா குழந்தைய மறைக்கார்னு சொல்லி கூப்பிடுவான். குழந்தைய மறைக்கார்னு சொல்லி கூப்பிடுவான். அப்படி இருக்க நேரத்தில் ஷேக் முகமதுன்னு சொல்லி ஷேக் மஹதூ முகமது இல்லா தலைவனு பெரியவா நாயி சல்லா அலி சொல்லி மனாமலை பார்த்து கேட்குறான் ஐயோல் அமல் அஃபுல் யார் ரசூலுல்லா நாயமே அமல்கள்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமலை சொல்லுங்கண்ணே உனக்கு குஃபுக்க பைன எதையும் ஒளி இல்லாத்தால அல்லாவுடைய ஒளிமார்கள் இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் தரிபட்டு இருக்கிறது இருக்கிற அது ஆண்டாண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தெல்லாம் விட மேலானது. உடனே இவ கேட்குறேன் யார சொல்ல இன்கான ஹையன் அவ மையது யார சொல்ல தானே ஒளிமாறா மறைஞ்ச ஒளிமாறா இன்கான ஹையன் அவ மையது அவங்க ஹயாத்தா இருந்தாலும் சரி தான் அவ ஒஃபாத்தா இருந்தாலும் சரிதான் அவளியாக்களுக்கு அவங்க ஹயாத்தான ஒளிமாறுத்தணும். ஹயாத்தான ஒளிமகள்கிட்ட போய் இருக்கக்குள்ள இல்மு கிடைக்கும் நமக்கு ஏவல் வழக்குகள் கிடைக்கும். மறைஞ்ச நாதாக்கள்கிட்ட இடத்துல அவங்க ரஹமத்துடைய தளமாக இருப்பா அவளுக்கு ஏவல் வழக்கு செய்யணுங்கிறது ஹுக்கும் இல்லை ரஹமத்து துவா கபூலம். அதனால் சொன்னாங்க அப்படி இருக்கக்குள்ள ஷேக் முஸ்தபா நாயகம் போய் 1 வருஷமாக 2 வருஷமாக அவ அந்த பட்டம் கட்டுற வரைக்கும் யார்கிட்ட உட்காந்தா சையத் அப்துல் காதர் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியுல்லா தாலன் அவர்கள் இடத்துல இருந்தா. அவர்கள் எப்படிப்பட்ட மகான்னு சொன்னால் நாயி சல்லா அலிஸ்லாம் அவளுடைய தைக்காவுக்கு வந்து பார்த்து ஐயுல் அலீம் ஹத்தீசன்னி அல்லாஹாலாவை ரொம்பவும் அறிஞ்சவரே அலீம் அல்லாஹாலாவை ரொம்பவும் அறிஞ்சவரை ஹத்தீசன்னி என்னை பற்றியும் மக்களுக்கு சொல்லி காட்டுங்க என்னை பற்றியும் மக்களுக்கு சொல்லி காட்டுங்கன்னு சொன்னான். அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயம் உதாரணமாக புருதாசரி ஓதுறோம் புருதாசரி ஓதுறோம் புருதாசரி ஓதுற அது சொல்கிற நேரத்தில் பூசரி இமாம் ரலி அல்லா தான் அவளுடைய மக்காம் நாயி சல்லா அலிஸ்லாம் மனாமலை பார்க்குறதா தான் இருந்துச்சு. புருதாசரியை கோர்த்துட்டா கோர்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே நாயி சல்லா மனாமலை வந்தாலும் இப்படி ரொம்ப இதாக சொல்கிறா சொன்னவொன்று ரொம்ப சந்தோஷம். நாயி சல்லாலும் போத்துனாகா அவ மட்டும் இல்லை 10 பேர் வந்தா போத்துனவொன்னே இவ்வளோ உசி பார்க்குற கைகாலெலாம் வேலை செய்ய பாரலைசிஸ் பக்கவாதம் போய் நல்லா இதாக போயிடுச்சு. அப்போ குளிச்சு கிழிச்சு போட்டு சுபுக்கு பள்ளிக்கு போகாமன்னு போயிட்டு வரான். வர்ற இடத்துல ஒரு ஆள் வர்றான் வந்து சர்புதீன் புசரி எனக்கு அந்த கசீதா வேணுமா கசீதா வேணுமா என்ன கசீதா நாய் சொல்லாம சொல்லிக்கிறீல்ல கசீதா நாய் சொல்லலாம் நிறைய ஒரு கொடை சொல்லிக்கிறேண்ணே நிறைய இருக்குத உங்களுக்கு என்ன கசீதா வேணும் அமிந்தத குறி ஜீனானின்னு ஆ அமிந்தத குறி ஜீரானா அது இது நான் அதை நான் இன்னும் அரங்கத்திலே சொல்லுவோம் இல்லையா அது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி என்ன எடுக்கிறேன் இல்லை அந்த சொன்னில நாய் சொல்லாம் கேட்டவங்க மேலே போறைய போத்து நல்லா புரிதா சொல்லு அதுதாங்க அது உங்களுக்கு என்ன வந்தாங்களே 10 பேர் அதில் நானும் ஒரு ஆள் தான் பார்க்குறேன் ஆளை காணா போயிடுச்சு. அப்போ பூசிரியமாக பார்க்குறேன் நாம சொப்பனத்தில் மனாமலை பார்த்தோம் இங்கே என்ன நடக்குது நாம மனாமலை பார்க்குறேன் வந்தாலும் உங்களால் 10 பேர் அதில் நானும் ஒரு ஆள் தானே நீங்கள் பே போது நீ தான் கேட்டா. அப்போ அந்த நேரத்தில் பூசரிமாம் சொன்ன நேரத்தில் பூசரிமாம்னு மக்கா நான் சொல்ல தான் மனாமலை பார்க்கறதா இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த கடற்கரையில் உட்காந்துட்டிக்கிறான் திடீர்னு பார்த்தா மதியநாச பக்கத்தில் போய் பூர்ண சந்திரன் இன்னைக்கு பூரா 14 நீங்கள் நல்லா ஃபுல்லாக 3 இருக்கிறாப்பிள்ளைக்குன்னு நினச்சான். திடீர்னு பார்த்தா அதே சைட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டான் முன்னுக்கு வந்துட்டு சொல்லிட்டேன் இமாம் அவர்களே என் மேலே நீண்ட நெடியதா புகழா சொன்னீங்களே வட்டு இருக்குமா மக்கள் சடையாமல் ஓதுறதுக்கு செலவாத்து சொல்லுங்கன்னு சார் அப்போ தான் அவளுக்கு வந்துடியா என்ன விளைச்சா சொன்ன உடனே தான் உங்கள் ரசூலுல்லான்னு விளங்குது பக்கத்துலேருந்து நீண்ட நெடிய புகழா சொன்னீங்களே என் மேலே மக்கள் செலவு இல்லாமல் ஓதுறதுக்கு எப்பவும் ஓதுறதுக்கு எனக்கு இதை ஓதுங்க சொல்லிட்டு
அந்த முல்லரிய செலவத்தில் இருக்கிற யாரப்பி சல்லி அலல் முக்தாரி மின் முல்லரின்னு ஆரம்பிச்சிட்டா. யாரப்பி சல்லி அலல் முக்தார் மின் மலரி திரு 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 திருன்னு போதும். 33 கனி போட மறுபடியும் போதும் போதும் போதும். உங்களுக்கு கூலி எழுதி மலக்கெல்லாம் டயர்டாகுறாங்க, ஏழாமல் போச்சு. ஆரம்பத்துலேயும் சொன்னாங்க போதும் போதும் நிப்பாட்டிங்க, தண்ணியில் மோட்ரு போடுங்கன்னோன்னா மோட்ரு போட கொஞ்ச நேரத்தில் ஆ மோட்ரு ஆஃப் மோட்ரு டேங்கு ஃபுல்லாக போச்சு வலி இல்லை. அதை போல் வந்துட்டு உங்களுக்கு டயர்டாக மலக்கெல்லாம் டயர்டாகுறாங்க போதும் போதும்னு சொன்னான். அதை எங்கூட கௌதனா சேகன செய்து மாமா புகாரி தங்கள் நாயம் ஜும்மாத்தை பள்ளியாசு அஞ்சனே தொழுவா தொழுவிட்டு வெளியே வரக்குள்ளே யாரோ போக முடியல, யாரை சேவை மறந்தால் போகிறாள் அதை போல் போகல யாரப்பி சொல்லி முகத்தாரி முதலின்னு தான் வாய் வரும். ஒரு ஆள் போய் மெதுவாக கேட்டா, நாயகமே நீங்கள் காதிரியாக தெரிக்கோடி ஆள் இல்லையா, எப்படி விட்ட மாட்டாள் தெரிக்காவ எப்படி அப்படி காதிரியாக தெரிக்காவுடைய ஆள் இல்லையா, ஆ நீங்கள் ஒரே பார்க்குறேன் ஒரு நண்டா பரவாயில்ல யாரப்பி சொல்லியல் முகத்தாரி முதலின்னு சொல்லியா அதில் சாதலியமாக சாதலியாக தெரிக்கிறது ஒரு பெரிய சொன்னதுன்னு நம்ம தெரிக்காவுடைய செலவத்தில் ஒன்றும் இல்லையா தான் கேட்பான்ல. கேட்டவன அவர் சொன்னா, என்னுடைய பார்ட்னர் ஊசிரியமாம் அவர்கள்ட்ட போய் நீங்கள் மேலே செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லிடலாம் கோர்வை செய்தா. என் மேலே இவ்வளோ நெடிய பொருளாக புகழாக சொல்லிட்டியா, மக்கள் சுருக்கமாக ஓதுறதுக்கு ஒரு அவராதான் போதுங்களேன்னு சொன்னதுக்காகவே சொன்னான். ரெண்டாவது அதுவும் போதும் போதும் ரெண்டு தடவை வந்து சொன்னான். அதுக்காகவே பார்ட்னர் சொன்னால பார்ட்னருக்கு போகப்பா இருக்கா முழிப்பில் போய் சொன்னேன், அதுக்காக வேண்டி தான் நான் அதை ஓதுறேன் யாரப்பி சலியல் முக்தாரி முதன் சொல்லி எப்படி ஹத்து மத்து இல்லாத கூலி அதுக்கு இருக்கேன்னு. அப்போ அதை போல் என்ன எத்தனையோ நாதாக்கள் கிஸ்தாங்கண்ணா அவள் ஷஃபியான்னு யார் கீழக்கிற தைக்கேசப்போ சொன்னேன் ஷஃபியா இல்லை வித்திரியான்னு சொல்லி தைக்கேச சதகுத்துல்லா பானு சொல்லிக்கிறாள்ல ஷஃபியா ரசூல் சல்லாலும் சொன்னாங்களே என்னை பற்றி சொல்லி கேட்டுங்க மக்களுக்கு சொல்லி அதுக்காக வேண்டி கோர்வை செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் சரியாச்சு. அப்புறம் மருமகனார் மாப்பிள்ளை பாலச பெரிய அல்லாமல்ல அவள்கிட்ட கொண்டு போய் கிதாபை கொடுத்து இவ கொஞ்சம் சகி பார்க்குறா எல்லாம் பார்க்குறான் பார்த்துறான். அவள் பார்த்துட்டு இருந்தாலும் மெதுவாக பேனாவை இழுத்து இப்படி என்ன என்ன இல்லை எல்லாம் ரைம்ஸ் ஆகுது ஹவுஸு மவுஸு யூஸ்ன்னு வந்தால் வரும்ல அதை போல் அரபியில் எல்லாம் டக்கா டக்கான்னு வரி இந்த இடத்துல அந்த அடுக்கு மொழி போதும். இதுக்கு பதிலாக இவ் அடுக்கு மொழி பெரிய இல்லை இந்த இடத்துல ஒன்று தானே கம் டு மை ஹவுஸ் மம் டு இல்லை கம் டு மை ரெசிடென்ட்ங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டால் எல்லாமே பதக்கட்டு சரியாக வருது. அதுக்கு தான் பார்த்தேன் நான் உடனே எப்படி பார்த்தேன் அப்படியா நான் முழுசும் அச்சனகிரி செல்லுறது உபாதி காட்டினேன் அவ்வளோ அவ்வளோலேருந்து ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டான். உடனே மாப்பிள்ளை பண்ண பேனாவை எடுத்து ஒரு குத்து குத்தி உடச்சிட்டு இதுதான் சரி இது இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தான் புத்தி மட்டை எனக்கு தான் அக்கல் கம்மி இந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும் இருக்கணும் இது இப்படி தான் எனக்கு விளப்பம் இல்லை புத்தி கொட்டை அதனால தான் இப்படி இருந்துட்டு நாய்ஸெல்லாம் சொல் அதான் தான் சரி இப்போ சொன்ன எல்லாத்தையுமே ஓதி காட்டிட்டேன் அவள் பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்க நன் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னான். விளங்குச்சா ம் இப்படி விஷயம் அப்பேர் போட்டால் கீழே கிடத்த ஐக்கியாசாக இருப்பான் நாயம் அவளோட ஒரு சாடாக ஒரு ஒளி இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து இருக்கிறது ஆண்டாண்டு காலம் இகலாசாக வணங்குறதோட மேலேன்னு இருக்குது ஏண்டா யானிப்படியில் எவ்வளோ ஏறுங்கிறோட லிஃப்ட்டில் ஒரு நிமிஷத்தில் எங்கே போயிடலாம் போயிடலாமா அவங்கள நசுர் பறக்கத்து எப்படி போயிடும் கொண்டு வந்து வச்சிருமே எங்கே கூட அப்போ ஒரு ஒரு நாளாக ரெண்டு நாளாக ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக பல வருஷமாக அவங்க அவளோட போய் உட்காந்து அவளோட சுகத்தில் உட்காந்து பட்டங்கடி எப்படி கல் எப்படி பட்டம் வெட்டினது எல்லாம் க்ளீனாக மாப்பிள்ளை பழசன் இவ்வளோ ரெண்டு ரெட்டை பிள்ளையை போலத்தான் எங்கே போட்டாலும் உதாரத்தான் இருப்பா ஏதோ விஷயமாக இருந்தாலும் சரி கடைசியில் அவ தான் அவள் ஒஸ்தாத விட்டு மருமகன் மாப்பிள்ளை பாலின்னு பேர் கிடச்சிதுன்னா எந்த ஒஸ்தாதை எந்த ஆலிம்ஸாவை கூப்பிடுவேன் அப்படி மாப்பிள்ளை ஆலிமா கூப்பிடு மாப்பிள்ளை மகள முடியும் மாப்பிள்ளை ஆலிம் அவ தான் பேர் வச்சா ஆக அப்பேர் போட ஷேக் முஸ்தபா நாயும் அவளும் ரெட்டை பிள்ளையை போல உள்ளவா இங்கே வந்து எல்லாரும் இந்த அவங்கள அந்த மௌலுது மனாக்கிவி சொல்லி அவங்களை சில்சிலாவையும் அழகாக கோரி செய்திக்கிறாள் இல்லையா அந்த சில்சிலா பைத்து இல்லை எல்லா நாதாக்களுக்கும் அவள் தான் கோரி செய்தா இப்போ எல்லா நாதாக்கள் மேலே மௌலுது போதி வச்சிக்கிற மஹசனார் ஹுசைனார்லாம் இத்தனை மேலே மௌலுது அதே போல் ஜிந்தா ஷாஹ் மதா நாயம் ரதியுல்லா தான் அவளையா ஹாஜா மைனி அஜ்மீர் சஞ்சீர் நாயகம் இப்படியே குத்துவ மகள் ஓது மகள் சொன்னால அதே போல் இப்போ காலத்தில் இவன் முந்திட்டா முந்திட்டா அவள்கிட்ட இதையும் செய்தான்
இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ தர்பியத் தற்காலத்தில் பெரிய ஷேக் அவுலியாக்களை குத்து மகள் வரா இருந்தா, அவளை போய் பார்க்க போயிருந்தான். அவள் பேர் மலையாளத்தில் முகமது செருவனூர் முகமது ஹாஜி தங்கள்னு சொல்லி ரொம்ப பேருங்க. அவளை பார்க்குறதுக்கு போகிற நேரத்தில் புகார் தங்கள் நகைத்திட்ட போயிட்டு ஒரு உருளியாக போனேன் நானும் சொல்ல ஆரம்பிச்சா தவளதோ அம்மா சலாமத்துள்ள அப்படின்னு போனோம். போகிற நேரத்தில் ஒரு ஊரில் பெரிய கூட்டமாக நின்றுச்சிருந்துச்சு. பார்த்து என்னமோ தெரியலண்ணா, நீங்கள் பெரிய ஷேக் இருக்கிறாகா, அவளை பார்க்குது அவள் இடத்துல மோழுது. இப்போ நம்ம தைக்கால வேறு வேலை அன்றைக்கி தமாம் கந்தரி எவ்வளோ கூட்டம் இருக்கீங்க, அதை போல் இருக்குது. சரி போகணும்னு பார்த்தா கடுமையான கூட்டம் மோழுது வர. அப்போ நாங்கள் அந்த இருக்கிற பிள்ளைகிட்ட சொன்னோம், நாங்கள் இப்படி சாபர் போயிட்டிருக்கிறோம், நாங்கள் போய் கொஞ்ச நேரம் சேகோட தீதாரசரி ஒரு செகண்ட் நேரம் முகத்தை பார்த்துட்டு போவோம். போனோன்னு அவங்க வாங்க வாங்க இங்கே உட்காந்து இங்கே முகிதீன் ஷேக் மனாக்கி நடக்குது மோழுது மோழுதுலாம் முடிஞ்ச போது தான் சாப்பாடு கொடுக்குற வழக்கம். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு வேணும் எப்போமே சகனம் தந்துடுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்ட போங்க வாங்கணும். அப்போ கூட ஒரு ஆள் மோளகி வந்திருந்தார், அவர் ஹஜ்ஜிக்கு போகணும் வாங்கணும். அப்போ சொன்ன ஆள் பேரோட செஞ்சு வாங்க நம்ம சொல்லுவோம்ல, உடனே மோளகி சொன்னால் ஹஜ்ஜிக்கு போகணும் ஆசை ஐக்கிய கூப்பிடுங்க ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜிக்கு துவாங்க. அப்படியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விழிக்கிறேனே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்குறேன் உங்களை விழிச்சிக்குதான்னு பார்ப்போம், இல்லாட்டா உங்களை விழிக்க சொல்கிறேன். இவர் ஆலிம்சா மேலேயும் பார்க்குறாரு, ஆலிம்சாவுக்கு ஒரு அடியை போட்டு சும்மா இருங்க உங்களுக்கு விளங்காதீங்க வாங்க. அப்போ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்குறேன் இவரை விழிச்சிக்குதான், இல்லைனா எப்போ இவரையும் கொஞ்சம் கூப்பிடுங்க, அவள் கூப்பிட்டா தானே போகிறதுக்கு முடியும் என்ன அப்படின்னு சொல்லி இருக்க. அப்படி போட்டால் கடைசியில் சாப்பாடுலாம் சாப்பிட்டு போட்டு நாங்கள் வரக்குள்ளே பேசிட்டு இருந்தோம். பார்த்தங்கள்லாம் ரெண்டு இடத்துல ஒஃபாத்தாயி எழும்பிட்டாஹா, ஒரு இடம் கொச்சியில் ஒஃபாத்தாயிட்டா, ஒஃபாத்தானோன்னு அங்குள்ள கிறிஸ்டின்லாம் பேசுகிறான் பாதிரி மாதிரி தோத்தான். அப்படி பத்தினித்தனமாக இருந்தால், அப்படி உலகத்தில் பற்று இல்லாமல் இருந்தா, அப்படி ஒரு சிறப்பாக இருந்தா, அதனால தான் தேவன்ட நாள் கிடச்சிக்குது ஞாயிற்றுக்கிழமை நாளில் பாருங்களேன் கிடைக்குமா இப்படி ஞாயிற்றுக்கிழமை போய் சேர்ந்துட்டான். பாதையெல்லாம் பார்க்க உடனே நான் என்ன மோன நான் மறிக்கலடான்னு எழும்பிட்டா, என்ன கொண்டு முசிரிக்கா என்ன நசராணியோட ஆக்கிரியா நான் மறிக்கலடான்னு எழும்பிட்டா. ரெண்டு இடத்துல யூல்ட்டு போகலச்சுன்னா மூணு இடத்துல மூத்தா போய் மூத்தா போய் கிளம்பிட்டா ஆள் என்று சொல்லி சொன்னான். அதுக்கு பிறகு இந்த சேர்வுனால் ஒரு அஞ்சு மணி நேரம் கடும் மழை அங்கே போயிட்டோம். போய் ஊடு போனால் பெரிய ஏமாத்தான் அவங்க உள்ள பிள்ளைலாம் சொல்ல, இல்லை ஹசரத்து ஒரு அஞ்சு நாள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பேச்சுக்கு வெளியே போயிட்டாகா வரமாட்டா, என்னை வர்றதுக்கு இன்னொரு ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகும். ஞானம் வந்தோன்னே உம்மோட சேர இருக்கா போய் போய் ஃபாத்தியாக ஓதும் ஓயிட்டு சீதே உங்கள் மகனை உங்கள் மகனரை பார்க்க தான் வந்தோம், கிடைக்கல நசிபில்ல போல இது பிடிச்சிருந்தா கிடைக்கும் நீங்கள் துவா செய்யுங்களே மகனு சலாஞ்சோம் எல்லாம் பிடிச்சிட்டு வெளியே வர்றோம். அவர் ஓடி வர பார்த்தா சேகனா வந்துட்டா, சேகனா வந்துட்டா சொன்னேன் நான் குளிச்சுட்டு வரேன் பக்கத்தில் ஆறு ஓடு குளிச்சுட்டு வரேன் உங்களுக்கு இருக்க சொல்லு கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டா. வந்தோன்னே போனோன்னு பேசுவேன் அஸ்ஸலாமு அலைக்கும் பேசிட்டு கூட வாச்சிங்க பிள்ளைகள்லாம் நல்லா ஆலிம்களாக வரணும் வாங்கணும்ன்ட்டு உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆ ஆலிமா வரணுமா உங்கள் பிள்ளை ஆலிமா வரணுமா ஆலிம்கிட்ட கொண்டு விடு, அவுளியா வரணுமா அவுளியாட்ட கொண்டு விடு, குத்துப்பா வரணுமா குத்துப்பிட கொண்டு போன. அவ மக்காமுக்கு தர்பியத்து செய்வா, தர்பியத்து இல்லாமல் ஒன்றும் நடக்காது. புள்ள ஆலிமா வரணுமா ஆலிமுடைய சகவாசத்தில் கொண்டு விடுங்கோ. அப்போ தம்பி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, இது மக்ரூஹ் இது சுன்னத்து இது ஃபர்து இல்லையா இது வாஜிப் இல்லையான்னு சொல்லி கொடுப்பா. உங்கள் புள்ள ஒளியாக வரணுமா ஒளிமாட்ட கொண்டு கொடுங்க, உங்கள் புள்ள குத்துப்பா வரணுமா குத்துப்பிட்ட கொண்டு போங்க. அவங்க 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 ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி கட் அண்ட் பாலிசி செய்வாங்க, அதில் தான் அது வரும் சொல்லி சும்மாவாக வந்துடும் தர்பியை திரிக்கணுமே அப்படி தான் சொன்னேன். அப்போ யாரோ ஒரு ஆள் கேட்டார், காயல்பட்டினமா? ஆமாம். அப்போ காயல்பட்டினத்தில் மீக்காயல் பள்ளி மஸ்ஜித் மீக்காயிலாம் இருக்குதே வாங்குதேன்னு அவர். ஆமாங்க. உடனே இந்த செருவனூர் முகமது ஹாஜி தங்கண்ணா, ஆமாம் நீங்கள் லொஹரில் ஊனு கழிச்சிச்சே ஷேக் முஹியத்தீன் அவர் அங்கே மீக்காயில் அலிசலாம் வந்துருந்துச்சா சேகர இதுக்கு மீக்காயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து ஹாலராக இருந்துச்சு மொய்து மொய்து ஓடுற நேரத்தில் நானும் அங்கே தான் இருந்தேன்,
நான் தான் சொன்னேன், இவர் ரெண்டு பேரும் என்ன தான் பார்த்து போகிறாங்க, போகிற வழியில் ஒரு உருப்படியான ஹோட்டல் கிடையாது, முசல்மான் ஹோட்டல் இல்லை கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பசிக்கு திங்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் கிடையாது. சும்மா காப்பி டீ குடித்தா மற்ற வயிறு முஸ்லீம் ஹோட்டல் தான், இந்த ஆளுக்கு திங்கவும் மாட்டாங்க. அதனால் என்ன, நீங்கள் கலரி முடிச்சு சாப்பாடு கொடுத்தா நடக்காது, இப்போ ஆளை கொடுத்து விடுங்க. நான் தான் சொன்னேன் தந்தாலும் உங்கள் முன்னுக்கு. ஆமாம், அங்கே மீக்கா லலிசெல்லாம் வந்துருந்துச்சா? ஆ வந்துச்சு ஜி சொல்லி அங்கேயிருந்து பிடிச்ச மாலை. நாங்கள் காரில் வர்றோம், அவங்க கலரி முடிச்சுட்டு வேகமாக வந்தாலும் நடக்காது. நடந்தே வந்துட்டா அப்பேற்பட்ட நாதாக்கள். அப்போ மெதுவாக கேட்டான், அப்பா துவா இறங்கா எங்களுக்கெல்லாம் என்ன விலாயத்து உங்க அப்பா சதகுத்துல்லா காஹிரி மாதிர் ரசூல் ஷேக் சதகுத்துல்லா கட்டு கட்டாக விலாயத்தை வச்சுக்கிறார், அங்கேருந்தானே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோங்கிறா, அங்கேருந்தானே நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். விளங்குச்சா? அப்போ அந்த வித்திரியா செய்ய போதான் நீங்கள் தைக்க போதில் இல்லை வேணாம் விளங்குதா? சரி, அவளோட வழிவாரில் வந்தவ தான் மாப்பிள்ளை பாலன்சாயும் சதகுத்துல்லா அப்பாங்களுக்கு சிறப்பாக அஞ்சு பொம்பளை புள்ள, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. இந்த அஞ்சு பொம்பளை புள்ள அந்த ஆம்பளை புள்ள அவ்வளோ பேரோட பேரனாகவும் இதில் வர்றா மாப்பிள்ளை பாலன்சார். எப்படி மாப்பிள்ளை பாலன்சார் உமா வழி உமா உமா அப்போ இப்படி வருமா? சிக்ஸாக் சிக்ஸாக். இதில் சதகத்துள்ளா அப்பாங்கள்லேருந்து அந்த அஞ்சு பொம்பளை புள்ளையிலேருந்தும் இந்த ஒரு மகன்லேருந்தான் இப்படி வந்து சேர்றா மாப்பிள்ளை பாலன்சானே. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஷேக் முஸ்தபா நாயும் அப்பேர் போட்ட சீதேவியில் உட்காந்து அங்கே இருந்த அவளோட ஷேக் முஸ்தபா நாயும் அந்த டீமே ஒரு பெரிய டீம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்னு கேள்விப்பட்டிப்பியா? குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஷேக் அப்துல் காதர் பேரும் சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்னு. இன்னொன்று ஷேக் அப்துல் காதர் புலவர் நாயகம் சொல்லி காவலாயின் இருக்கும் வல்லவன் கத்த நாய்ச்சியம்னு பெண்களுக்கெல்லாம் பாடம். ஆனால் அப்பேற்பட்ட அப்தால்கள் புலவர்கள் உள்ளவங்க அவங்க இவங்க மாப்பிள்ளை பாலியம் எல்லாம் கீழக்கடை தைக்க சாப்பிட அந்த ஒரு குரூப் சரியா? அதுக்கப்புறம் காயல் பண்ணதில் இருக்கிற நேரத்தில் தான் ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்கு வழக்கமாக சொல்லிப்பா நம்முடைய ஓதனா சேகனா முபாரக் மௌலானா மொத மொத ஒரு பிரச்சனை வரக்குள்ளே திடீர்னு வந்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா இப்படி சொன்னீங்க சொல்லி சரிதான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஆளை காண சொல்லிவிட்டு அப்புறம்தான் அகில் அங்கே போகிற அம்பைக்கு போகிற நேரம் இதே இது வந்து இல்லையா இவ கேட்டு கேட்டு அப்போ அகில் நான் சொன்னான், சரி உங்களுக்கு இவரோட ஒரு ஒழுங்கான முறியை கிடைக்கவும் செய்யாது தம்பி, இவளோட காமிலான செய்ய பிடிச்சிக்கணும், உங்களுக்கு காமிலான செய்ய ஊதான், உங்களுக்கு ஆமிலான முறியது ஊதான் திறமா செய்வோன்னு சொல்லி சொன்னான். இப்போ அகில் நான் பள்ளியெலாம் கட்டிக்கிறேன், நான் போனேன் என்ன வருஷத்து என்னமோ லேட்டாக போட்டு வச்சா அப்படி பார்த்தா அவங்க 1300 வருஷத்துக்கு முன்ன உள்ளவங்கள இந்த பள்ளிவாசம் கட்டின வருஷத்தை போட்டு வச்சுட்டாங்க. எங்கே இன்னும் 2 ஜெனரேஷன் போனால் அகில் நாயகம் எத்தனை வருஷத்தில் உள்ளவன்னு தெரியாது, அப்படி ஒரு விஷயமா இருக்குது. அதுபோல் இந்த கச்சிவத்த பள்ளி இருக்கு, அதை பார்த்திங்க முன்னூரில் சேரம் பெரிய மயத்துக்குழா, அப்போ பள்ளி இல்லை கோட்டைச்சேரம் மட்டும் யானை நடக்கிற மாதிரி பெருசாக இருந்துச்சு, அங்கே பழைய உடஞ்சி போயிருந்து அங்கே தான் போய் ஃபாத்தியா ஓதி யார் சொல்லத்தான் அறிவிலாம் ஓதி பள்ளிலாம் வரணும் பெருசாக வந்துட்டு. அப்போ மீசானை பார்த்தேன், சஹாபாக்கள் நாயகத்துடைய மீசானுங்கள் அங்கே ஹிஜிரி 4-5 எத்தனை இப்போ 1000 சுச்சத்துல இல்லை, அதுக்கு முன்னே உள்ளதும் இருக்குது. அதுபோல் காயல் பண்ணத்துலேயும் 135 சஹாபாக்கள் இல்லாத்தலவுடைய கீழக்கடலில் இருக்குது. ஆக மக்கத்தில் மதீனத்தில் நாய் செலவுதாலே சஹாபாக்கள் பார்த்தா எத்தனை பேர் அடங்கிப்பா? ஒரு 10,000 பேர் தான் இருக்கும், மற்ற அவ்வளோ பேரும் வெளியே வந்துட்டாங்கல்ல. அதனால் இங்கே சரதி நாளும் இல்லை, இங்கே வந்திக்கிற பெரிய நாதாக்கள் அவங்களாம் மொத மொதல் வந்து இதுக்கு தான் வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ள மலை பார்க்கணுமே எங்கிறதுக்காகனு நிறைய பேர் இங்கே வந்து இங்கே சரிட்டா. அப்போ தேவட்டக்கா பள்ளி அவளும் வெளிப்பட்ட அவளியாக்கள் தானே சரி தானே? அப்போல் ஷேக் அஸ்ரப் நாயகம் எல்லாத்தையும் அவளும் ஷேக் முஸ்தபான்னு சொன்ன எடுத்துக்கிட்டு அவள் ஓதிட்டீங்க நெல்ல இப்படி அவள் உட்காந்தாங்களே நேர போக்கங்களை உட்காந்து தனியாக உட்காந்து பாடம் பார்க்க இப்போது பண்ணு இப்படி கையை போக்கல ஒன்றுமா கல் தட்டிச்சான் பார்த்தா ஈசாமாயிரிக்க பார்த்தா ஷேக் ஷேக் அஸ்ரப் நாயகம் அவளையும் ஷேக் முஸ்தபானையும் தான் வெளிப்படுத்தி வச்சுது. எல்லாம் வெளிப்பட்ட அவளியாக்கள் தான் இந்த ஊரில் ஜாஸ்தியாக இருக்கிறா, அதை போல் இருக்குது. சரி, அல்லாஹ்வுத்தால சிறப்பு திந்து அதனால் இப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஓதுனா ஷேகனை செய்த அப்துல் ரஹ்மான் அம்பா நாயர் இல்லாதவன்ட்டு ஒரு புள்ள போனார், எங்கள் ஒரு புள்ள போய் கேட்டார், அம்பா 40 பேர் இருந்தால் முஸ்லீங்கள் இருந்தால் ஒரு ஒளி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு அப்படியா அம்பா ஹதீஸ் என்னும் ஈக்குதான் வாங்குதான்
என்னப்பா அப்படி என்ன 40 எதுக்கு 40 ஒன்றா யார் சொன்னா 40 இருக்கலாமே 40 குத்துபு ஹவுது அப்தால் அவுத்தாது எல்லாமே அது நிரப்பமாக இருக்கலாமே என்ன ஒன்றுண்டு என்ன ஒன்றுண்டு சரித்தா அப்படிலாம் இல்லை மக்கள் இடத்துல இல்மு இல்லை ஃபஹம் இல்லை ஹலாலான வச்சு போனேன் இல்லைன்னா அட்லீஸ்ட் மினிமம் குவாரந்தான் ஒன்று 40 இருந்தால் ஒரு துவா கபூல் ஆகக்கூடிய மனுஷரங்கள் தான் அனுப்பி வைப்பாங்கிறது தான் அது அண்ணா அப்படியாம்பா ஆ அப்படியா 40 வைக்கலாமா ஒன்று தான் என்னப்பா அப்போ 50,000 100,000 சனத்தை திரட்டிடுறான்ப்பா தபிலீக்காரன்டார் உடனே சாஞ்சின்னு எழுப்பி ஐய் கிளம்பிட்டா என்ன நீ யாரை பற்றி கேட்டுட்டு யாரை பற்றி பேசுகிறா என்கிட்ட மூமி மிஷினிங்களை பற்றி கேட்டுட்டு அவனை நீ அவனெல்லாம் மூமி மிஷினே நினச்சிக்கிட்டு ஈரியா என்று கேட்டா அவனெல்லாம் மூமி மிஷினே நினச்சிக்கிட்டா இருக்கிறான் சத்தத்தை போட்டவொன்னே இவன் கைகாலாம் ஆடி போச்சு யார் அம்பா நாயம் போட்டு சத்தம் போட்டான் அப்போ அவர் சொன்னால 40 சொல்லிட்டா இருக்கலாம் என்ன நான் குத்து போ அவுது அப்தால் அவுத்தாதுன்னு நான் இங்கே வந்து உட்கார்ந்தோன்னே எனக்கு அந்த யாவம் வந்துட்டு ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்கிற அவ்வளோ சின்ன ஜமாத்து பாட்டி அதுவும் தரிக்காவுடைய பிள்ளைகள் வேறு வில்லங்க கேசுகள்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிறே வாங்குதான்னு சொல்லி அதனால் சகோதரர்களை நாம் நமக்கு தந்த நியமத்தை நினச்சி பார்க்கணும் அல்லாஹ்வுத்தால தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து பணம் காசு செல்வாக்கெல்லாம் கொடுத்தான் நிறையா இருந்தாலும் அதெல்லாம் விசேஷமாக சொல்லலை உலகத்து ஆத்தைனா தாவூத ஒரு சுலைமான இல்மா நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கும் சுலைமான் அவளுக்கும் இல்மை கொடுத்தோம் காலா ரெண்டு பேரும் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ ஃபல்லலனா அலா கதீரின் மின் இபாதில் மோமினின் அல்லாஹ்வுக்கே எல்லாம் போகணும் மோமினான மையடியால் கோடான கோடி கோடி வேறு எங்களை மேன்மையாக்கி வச்சான்னு சொன்னான் எல்லாத்தோடையும் மேலன்னு சொல்லலை அதுவும் பேனா ரசூல் மார்கள் இருக்கிறா உலுல் அஸ்மல் இருக்கிறா அதுலேயும் ஹைருல் அன்பியா உல் முர்சலீன் அஃபுதுல் ஹலாய்க்கு குலிஹி அஜ்மைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு இருக்கிறா என்ன எங்களுக்கு மேலே உள்ளவர்களை எண்ணிடலாம் எங்களுக்கு மேலே ஒன்று ரெண்டு கையை வச்சு எண்ணிடலாம் எங்களுக்கு கீழே உள்ள ஆள்கள் பேச முடியாது அப்படி வசதி வச்சான்னு சொன்னான் அதை போல் நாம் இப்போ ஓத வேண்டியதுவா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ ஃபல்லலனா அலா கதீர் மின் இபாதில் மோமின் எத்தனை பேர் மோமின் மோமின்னு சொல்லிட்டுக்கிறா வாங்கிட்டுக்கிறா அவங்க ஹசர் சொன்னப்பட சுன்ன தொழில் ஜமாத்துடைய அமைப்பு இல்லை ஏன்னா காணல நீராக கண்டு போயிட்டுக்கிறாங்க கடைசியில் தான் அவளுக்கு வெளியாகும் சொல்கிறாள் காணலை நீரன கண்டேன் பாவி காலத்தை போக்கி பின்னின்றேன் சொல்லி பெருத்த கைசதமாக அழுவ போகிறான் நமக்கு அப்படிலாம் இல்லாமல் நம்மளை ஓதனா சேகனா ஓதுலாதம் எத்தீன் அப்துல் காதர் ஜீரான் இல்லாத அவளுடைய தரிக்கால் அவளுடைய சில்சிலால் நம்ம ஷேகமார்களை பிடிச்சி ஒன்றா அண்ணா அடிச்சுறான் அது மட்டும் இல்லை எத்தனையோ ஷேகமார்கள் பிள்ளைகள் இருக்கிறா வாங்குறா வர்றா போகிறா அவளுக்கு இருந்தாலும் எல்லாம் ஸ்கேட்டர்டாக தான் இருக்குது ஆனால் நம்ம முபாரக் மௌலானா ரதி அல்லாஹ் தான் அவளுடையா ஆனால் பிள்ளைகளை பார்க்குற நேரத்தில் தைக்கா பிள்ளைகள் ஒரே யூனிஃபார்ம் ஒரே அமைப்பு ஒரே இது எல்லாம் எப்படி இருக்குது அண்ணா கட்டு மதமாக ஷேகநாயகம் சொல்லிட்டா அதை கேரி அவுட் பண்ணுறதில்ல வாங்கிறதில்ல அப்படி ஒரு ஆள் எங்கிட்ட வந்து கேட்டார் என்ன சிறுத்தவங்க எல்லாம் சேகலாம் இருக்கிறா இந்த பேர் வலை சேகநாயகத்துக்கு உள்ள அவள் பிள்ளைகள் இப்படி நிற்கிறாளே எப்படி குடிச்சிட்டு இப்படி 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 நிற்கிறாளே வாங்குறாளே ஆ ஏன் அது சிறுக்கு கிறுக்குன்னு எவனும்னு சொல்லி தந்தானா அடையாத அவங்க அப்பா அம்மாக்கிட்ட நில்லுன்னு சொல்லிக்கிறான் குரான் சரிப்பில் சேகநாயகத்திட்ட நிற்க சொல்ல அவங்க அப்பன் அவங்க அம்மா அவள்கிட்ட நிற்கணும் சூரத் கஃப் வாதிரியாக கொஞ்சம் மேலே போனால் இதில் வரும் பனி இஸ்ராயலில் பார்த்தா ஓஃபுல் ஜலாகமான துள்ளி உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட இப்படி திமிரு பிடிச்சி நிற்காத இப்படி எப்படி நிற்கணும் வேறு வேலை சேகநாயகத்தை எடுத்துகிற பிள்ளைகள் நிற்கிறாள் இப்படி உங்கள்ட்ட ஃபாதர்கிட்ட நில்லு உங்கள் அம்மாகிட்ட நில்லு கவுளங்கரிமா தொண்டைக்குழிலையும் சத்த வெளியே வரக்கூடாது கவுளங்கரிமான என்ன ஆளை பிடிச்சிட்டு 4th மாடியா 4th மாடி அங்கே விசாரணைக்கு கொண்டு போனால் எப்படி பேசுவார் மாத்தியா முதலாளி எப்படி இப்படின்னு பாரு இல்லைன்னா பிடிச்சி அடைஞ்சிடுவான் என்னென்ன 4th மாடின்னா நமக்கு சம்மந்தம் இல்லை அவனுக்கு சொல்லுவானுவான் என்னன்னு ஒரு கொஞ்சம் குழப்ப கேஸுகளாக இருந்தால் விசாரணைக்கு பெற்றால் கொட்டை கொட்டையில் 4th மாதிரி யாரும் கொண்டு விசாரணை ரொம்ப பயங்கரமான இடம் சரி அங்கே போனால் எப்படி பேசுவான் சார் சார் போட்டு அதை போல் தான் உம்மாட்ட வாப்பாட்ட பேசக்குள்ள தொண்டைக்குழிலையும் சத்தம் வந்துடக்கூடாது அப்புறம் கவுளம் கரியுமா நான் சொல்லலை அவர் சொன்னால செய்து முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் எல்லாத்தையும் அவளோட தஃப்ஸீரில் அப்படி ஓடி போன அடிமையை திரும்ப எஜமான இடத்துல பிடிச்சி வந்தால் சாத்தி சாத்தி சாவடிச்சிருவான் அப்பேர் போட்டோன்ற உதிரி சொல்லணும் முதலாளி மகாத்தியா தெய்யம் நான் போகலை ஓடலை
ஒரு வித மாத்தியாட்ட போனேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதை போல தான் அம்மா அப்பாட்ட பேசக்குள்ள நடு நெடுங்கிட்டு தான் பேசணும். ஏன் சொர்க்கம் யார் காலடியில் இருக்குது? உம்மா காலடியில். உம்மா காலடியில் என்ன இருக்குது? செருப்பு தான் இருக்குது, மிருவடி கெட்டு தான் இருக்கும். பார்க்குறேன் மகனுக்கு அன்றைக்கி மிருவடி கெட்டா அல்லது உம்மா வீட்டில் செருப்பு தொடாமல் நடந்தால் காலில் தூசிக்கும். ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் ஃபிர்தௌஸில் அல்லாவாக இருந்தாலும் சரிதான், எங்கள் உம்மாவோட காலை ஒட்டிக்கிற ஒரு புழுதிக்கு தான் சமம், அல்லது எங்கள் உம்மாவோட மிருவடி கெட்டுக்கு தான் சமம். எங்கள் உம்மா அதோட மேலானவா விளங்கிச்சா? நாய் செல்லா அழைச்சனா செருக்கத்தை நினைச்சுனா உம்மாக்க சொன்னா என்ன சொன்னா உம்மாவோட காலுக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னால் இப்போ சொர்க்கத்துக்கே போகிறதுக்கு தகுதி இல்லாதவன் இருக்கிறான். அப்படித்தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி சொர்க்கத்துக்கே போக தகுதி இல்லாதவன் அல்லாட்ட எப்படி போவான்? அல்லாட லிக்கா எங்கே கிடைக்கும்? இங்கேயே கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். அப்போ சொர்க்கம் சேகுமார் காலடியில் இல்லை, யார் காலடியில் இருக்குது? உம்மா காலடியில். சேகுமார் காலடியில் என்ன இருக்குது? விலாயத் ஓதலான காலடியில் என்ன இருக்குது? அவுளியாத்தனை செயல். அப்போ சொர்க்கத்துக்கே போகிறதுக்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறான். எப்படியா அல்லாஹ் தலை வம்பிட போகிறான், அல்லா இடத்துல போக போகிறான் அங்கிறது ஏன் வச்சுக்கணும் விளங்குச்சா? நம்ம ஓதனா சேகனா ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்துலையா எப்படி வந்துட்டு 40 தங்க காசு உள்ளதை சொன்னால் பறிப்பு இருந்து தெரியும். அந்த நேரத்துலேயும் என்ன சொன்னால் உம்மா சொன்னாங்க உள்ளதை தான் பேசணும். நீ போகிற 10 தான் ஓதலா நாயத்திரி உம்மோட 4 ஒன்றாம் போகிற இப்போ மரம் 10ங்கிறோம்ல இப்போ தான் கழிஞ்சிக்கிற கொஞ்சம் அதுதான் ஓதலா நாயத்திரி உம்மோட 4 ஒன்றாம். நம்மளை போல் நம்ம சில பேர் நினச்சிடுவேன் தற்சயமான நிகழ்ச்சி இல்லை, ஓதலா நாயம் ஓதிட்டு போகிறேன்றோன்னே உம்மாட்ட போய் சொன்னான். நம்ம சொல்லுவாங்கள்ல இத்தனை அந்த ஹஜ்ஜிக்கு நாளெல்லாம் போகிறாங்களாம் அவளோட சேர்ந்து போகிறேன். அப்போ சொன்னான் உம்மா இந்த குரு பக்தாதுக்கு போதான் நான் ஓத போட்டாண்டு. அவள் உம்மா தாய் இப்படி பார்த்தா அவளுக்கு கம்மிங் ஸ்கேனிங் போட்டு பார்த்தா வழிப்பறி கொள்ளலாம் தெரியுது. நம்மளை போல் ஆளுக்களாக இருந்தாலும் சொல்லுவோம் அப்பா ஆனால் ரெண்டாம் கழிச்சுப்போ அதில் அடுத்த நாள் போகணும்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளைய பாதுகாத்தா போதுன்றோம். அண்ணா அதை செய்த எப்போ ஏற்பட்ட தாய் இப்படி மூவி மிஷின் நீங்களுக்கு இப்படி பிச்சாட்டம் ஆகிக்கிற என் பிள்ளை அப்துல் காதர் அனுப்புனா தம்பி பிறந்த சீருக்கே நம்ம பிடிச்ச உள்ள பிறந்த சீருக்கே நம்ம தான் பேணி பிடிச்சிவா இந்த புள்ளியை போட்டு அனுப்புனா இந்த முள்ளியில் ஃபேஸ் வலிக்காது அல்லாத காப்பாற்ற மாட்டேன்னா நான் கொள்ளட்டிக்கெல்லாம் பார்க்குற ஒத்தலை. அப்போ சின்ன புள்ளி ஆகிக்கிறதான் சொன்னா அப்பா என்ன நடந்தாலும் உள்ளதை தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தா. எதுக்கு சொன்னால் சொல்லி கொடுத்தானோ பிள்ளைக்கு பொய்யண்டா என்னடா தெரியாத என்ன நடந்தாலும்டா அர்த்தம் என்ன என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் உள்ளதை தான் சொல்லு. காசை எடுத்து தங்கம் நம்ப மாட்டேன்டான். இப்போ ரெண்டு பேர் என்ன இருக்குது தங்கம்மா சிரிச்சிட்டு போயிட்டான் கிண்டல் போண்டான். அப்போ போஸ்ட் போய் சொன்னான் பெரிய ஆள்கிட்ட போண்டா போண்டா அவர் போண்டா ரவுடி அவன் யார் இப்படி வந்தான் பார்த்தா பிள்ளைய பார்த்தா ரொம்ப இதாகிருக்கு. பார்த்த உடனே ஆ என்ன வச்சுக்கிறீங்க தங்கம் அப்படி பார்த்தா தெரியலையே இல்லை பனியனுக்கு கீழே வச்சு தச்சிக்குது கழுத்தி போட்டால் என்னென்னா நான் சரியாக இருக்கு. தம்பி எப்பேர் போட்ட இடம் பாருங்க கிழட்டு போயா ஒன்றும் இல்லைங்கிறான் ஒன்றும் இல்லைங்கிறான். என்ன அப்படியே தலைப்பாக வரணும் அதுக்குள்ளேயும் தங்க கட்டி வருது கிழவிகள் ஒன்றும் இல்லாமல் கொண்டையை குட்டிலிருந்து வருது. என்ன இவன் ஒன்றும் இல்லைங்கிறான் இங்கே வா என்ன தெரியலன்னா ஒன்று அண்டர் பண்ணலாம் பார்க்க வேண்டாம் ஜட்டிக்குள்ளே எடுத்து கொடுக்குறான். இப்படிலாம் இருக்க நேரத்தில் நான் ஓதுற புள்ள தானே என்ன பாருங்கண்டா நாங்கள் போயிடுவோமே உங்களை சோதனையாக பண்ண போகிறோம். ஒன்று சொன்னால் எங்கள் உம்மா சொன்னால் என்ன நடந்தாலும் உள்ளதை தான் பேசணும்னு சொன்னாகா. தங்கத்துக்கு பங்கு வந்தாலும் என் தாய் சொல்லுக்கு பங்கு வரக்கூடாது. என்ன சொன்னால் தங்கத்துக்கு பங்கு வந்தாலும் தாய் சொல்லுக்கு பங்கு வரும். உடனே அவன் உருட்டான். நீங்கள் தாய்க்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களே நான் எங்கே அதை பிடிக்குதே என்ன அல்லாவுக்கு மாறி செய்தனே ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி செய்தனே ஷேகுக்கு மாறி தாயுரையிகழ்ந்தனன் தந்தை மை கூறு தூயுரையிகழ்ந்தனன் தூதர் நன்னபி ஆயுரையிகழ்ந்தனன் அடிக்கிட்டே போகிறான் போகிறான் போகிறான். கடைசியில் இனி புள்ளவன் போய் நல்லவனாதல் எப்பான்மை நாதனேனு காலில் உழுந்து கதறான் சம்பளம் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு சொல்லி இப்படி அழுகிட்டு இவன் பார்த்து அதான் நான் இப்போ வெறும் எல்லாத்துக்கும் அதை திருப்பி கொடுத்துட்டா கையை பிடிச்சி மொத மொதல் தவுபா செய்தா. அப்போ தங்கத்துக்கு பங்கு வந்தாலும் தாய் சொல்லுக்கு பங்கு இப்போ நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறா நம்ம அப்பா அந்த இதை தம்பிக்கு கொடுத்துறேன் ஆ நான் எப்படி கொடுப்பேன் அது ரோட்டு விடாச்சே ரோட்டு ஃபேஸ் கேர்ள் ஃபேஸில் வைக்கிறது இது நீ சைடுக்கு உள்ள ரோட்டில் உள்ள பில்டிங்களா அது எத்தனை கோடியா அது 10 கோடி போகிறோம் இது என்னம்மா 1.5 கோடி தானே போகிறோம் அடம்மா உங்களை இருக்குமா கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது நான் சொல்லுறோம்மா
என்ன இப்படி தானே இருக்குது. அதனால் சொல்லி செய்திட வேண்டிதான். சரி ஹயர், அதனால் நம்முடைய சேகநாயகம் என்ன கட் அண்ட் பாலிசி பண்ணால் அப்பேற்பட்ட குத்துப்பு இடத்துல காலமெல்லாம் இருந்து இப்படிச்சிட்டு வந்தா, அப்புறம் வந்து தரீக்காவுடைய இதில் செய்து முபாரக் மௌலானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சில்சிலாவை எடுத்து நூல் அழகான ஒரு அமைப்பை வச்சு இந்த மாதிரி தந்திருக்கிறா. அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். காமிலான ஷேகா, காமிலான ஷேக தேடி போகலாம். நீ ஒரு பக்கம் காமிலான ஷேக தேடி போ, காமிலான ஷேகுமார்கள் ஆமிலான முறிய தேடி போயிட்டிருக்கிறா. சரி, மாணிக்க வியாரம் வச்சே கேட்பா, நல்ல நல்ல லாட்டிக்குதா, நல்ல லாட்டு நல்ல லாட்டு வச்சுக்கிறேன், நல்ல விலை போடுறவனெல்லாம் தேடிட்டிருப்பான். 10,000 ரூபாய் அவன் 10 லட்ச ரூபாய்க்கு தான் மடியை திறந்து காட்டுவான். இவன் போகிறதெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்சத்துக்குள்ளே தான் பார்ப்பான். இவன் கொண்டு மடியை திறந்து காட்டுவான்ல. காமிலான சேகுமார்களை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டான், காமிலான சேகுமார்கள் ஆமிலான முறிதலை தேடிட்டு போகிறான். சேனா ஓதுனா அப்படி தானே சொல்லிக்கிறா. ஓதுலாவும் ஷேகப்துல்கா மைதின்ஜெல்லாம் சொல்லுங்க. என்ன சொன்னான், உண்மையான முறிது சாதி, உண்மையான ஒரு உண்மையான ஒத்த மலை உச்சியில் இருந்தாலும் அவருக்கு இருசாது பண்ணக்கூடிய சேகுமார்களை அல்லா தாலா அங்கே அனுப்பி வைப்பான். ஏன்னா அப்தால்களுக்கு உலகமே ஒரு 8 தானே, அப்தால்களுக்கு உலகமே ஒரு 8 தான். இப்படி 40 பேர் இருப்பான், குறையாமல் இருப்பாங்க. ஆனால் கஸ்ஸாலி இமாம் சொல்ற இது மிகப்படுத்தினது இல்லை, இது உள்ளமையில் அப்படித்தான் சொல்லி. அதைப்போல் நாம் காமிலான சேகுமார்களை போல் காமிலான சேகமாக உண்மையான மோமின் சேகுதுமாங்கிறோ சொரா. நான் தாஜ்ஜி நான் வந்துட்டு அறத்தில் சுபு தொழிக்கிட்டு இருந்தேன், பக்கத்தில் ஒரு ஆள் வந்து திரும்பி சைனீஸ் ஒரு ஆள் அல்லாஹ் அக்பர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி தொழிட்டு இருந்தார். திரும்பி பார்த்தேன், இங்கெல்லாம் கொஞ்சம் சோத்து ஆனம்பட்டி இதெல்லாம் இருந்துச்சு, கையிலையும் இருந்துச்சு. நான் இப்படி கையை காட்டினேன், அப்படி பார்த்தோன்னு இல்லை நான் லொஹர் சோறு எங்கள் அம்மா அப்படி சோத்தை உண்டுட்டு போ, சோத்தை உண்டுட்டு போன்னு சொன்னேன். இல்லைம்மா இந்த நான் ஜமாத் தப்பீர் அப்படி போகிறேன்னு சொன்னேன். அட பாப்பா உண்டு பம்பி புஞ்சு ஊட்டினான். நான் அவசர அவசரமாக உண்டு இல்லை, அத்தான் இங்கே பட்டிடுச்சு வாங்கிச்சு. நான் லொஹர் சோறு உண்டுட்டு தான் சுபு தொழுறது ஜமாத்துக்கு வந்தேன். நான் சீனாவில் 6 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல, இப்போண்டா சொல்லிடுவேன். அந்த காலத்தில் நான் அங்கே எங்கள் அம்மா ஊட்டினேன், அதில் சோத்தை உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் கவனக்குறவாக பட்டிடுச்சு இந்த இதெல்லாம் நம்புறா கேட்டான். நம்புறான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு உண்மையான மூமினை காட்டினான் அவனுக்கே எல்லா புகழ்ண்டானாவோ. எங்கெங்கே அசத்து லோகர் சோறு உண்டுட்டு வந்திலாம் மாட்டேன். எங்கே சீனாலேருந்து எப்படி இருந்திப்பியா வாங்கிப்பியா? இந்த அதுக்கான காயும் இல்லை சோறுன்னு அவசரமாக வந்தனா நீங்கள் நம்புறானோன்னு இவன் நம்புறன்றால அவ்வா. நாம் உண்மையான குத்துகுமாரை காட்டினா நம்ம சுக்கர் செய்கிற போல குத்துகுமார்கள்லாம் உண்மையான மோமினை காட்டினாலன்னு அவ்வா துவாச்சிறான், அவ சுக்குரிச்சிறான். அப்படி தான் இருக்கு. அல்லாஹ் ஜல்லசான ஓத்தாலா எங்கள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும், அவர்களுடைய ஹலீஃபாக்களாக வந்த நாதாக்களுடைய பரக்கத்தை கொண்டும், குறிப்பாக எங்களுடைய ஹவுதனா ஷேகனா ஷேக் முபாரக் மௌலானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும், அவர்களுடைய ஹலீஃபா நாயகம் வந்து சர்க்குர் நாயகம் ஃபரீத் அஹர் வஹீதுக்கு செய்தி மௌலாயம் ஷேக் முஸ்தஃபா நாயம் ரலியல்லாஹு அல்லாஹ் தஆலா அவுலிய பரக்கத்துக்கும், அவுலிய புள்ளையும் ஹலீஃபாவுமான முகமது ஹாஜியார் அப்பா நாயம் ரலியல்லாஹு தஆலா அவுலிய பரக்கத்துக்கும், அவுலிய புள்ளையும் ஹலீஃபாவுமான அப்துல் சமீ ஆலிம் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவுலிய பரக்கத்துக்கும், அவுலிய புள்ளையா அவங்க ஊதா வந்த எங்களுடைய ஷேகனா ஊதனா ஷேக் முகமது நாயம் அல்லாஹ் தஆலா அவுலிய பரக்கத்துக்கும். இந்த காலத்துடைய சாஹிப் ஜமானா ஊதா ஷேகா இருக்கக்கூடிய சாஹிப் ஜமானா இருக்கக்கூடிய எங்கள் ஷேகனாய் அகமது நாயம் அவுலிய பரக்கத்துக்கும், எங்களுடைய பாவங்களையெல்லாம் மறைப்பானாக, மன்னிப்பானாக, அவைகளையெல்லாம் நன்மைகளாக பிறட்டி விடுவானாக, நாங்கள் பட்ட கடன்களையெல்லாம் இருத்தல்வானாக, கடன்படாத பெருவாழ் வாழ்வதற்கு தௌஃபிக் செய்தல்வானாக. நாங்களும் மறைவதற்கு முன்னால் எங்களுடைய சேகமார்களெல்லாம் எங்களுடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனாமில் மட்டுமல்லாமல் விழிப்பிலும் நேருக்கு நேர் கண்டார்களே, பேசினார்களே, அதே போல் பேசுவதற்கு எங்களுக்கும் தௌஃபிக் தந்துள்வாங்க. நாங்கள் மறையக்கூடிய காலங்களிலும் எங்களின் ஜமானுடைய அவுலியாக்களாக குத்துகளா ஹவுதுகளாக அப்தால்கள் நாதாக்களுடைய இதில் எங்களை அபி எங்களுடைய ஜனாசாவை மட்டுமல்ல எங்களுடைய ஜனாசாவை பொருந்திருக்கக்கூடிய துணிகளை கூட மண் திங்காத மாணிக்கங்களாக இருக்க அப்பேற்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பானா, மக்க தலைமுறை ஆக்கி வைப்பானா. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.